ஹாய் ஹாய், வெல்கம் டு கவனகம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன்னா என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, யூஸ்வலாக எப்படி ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுது, அண்ட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெட்டஸ்டே ஒரு கேரக்டர் அரேயை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. ஸோ பேர் வந்து எஸ்டிஆர் வச்சுக்கலாம், அண்ட் அதுக்கு ஒரு 100 பைட்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் வந்து எஸ்டிஆர், அதுக்கு 100 பைட்ஸை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறப்பவே இந்த மாதிரி ஒரு பேர் எஸ்டிஆர்னு க்ரியேட் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் அரேக்கு 100 பைட்ஸை அலோகேட் பண்ணி வச்சிடும். ஓகே. ஆனால் நம்ம லெட்டஸ்டே இந்த எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு அதில் ஒரு கேரக்டரை தான் ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி இருக்க ஒரு 99 பைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேஸ்ட். அதை நம்ம யூஸே பண்ணலை, ஆனால் நம்ம வேறு எதுக்கும் அது யூஸும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து எஸ்டிஆருக்கு தான், இந்த ஸ்ட்ரிங்குக்கு தான் சொல்லிட்டு நம்ம அதை ரிசர்வ் பண்ணிட்டோம். ரைட்டா. இப்போ வேறு ஏதோ ஒரு இன்டீஜருக்கு வந்து தேவைப்படுது இந்த ஸ்பேஸ் அப்படின்னா, இங்கே இருக்க அந்த மீதி இருக்க 99 பைட்ஸ் அதை யூஸ் பண்ணால் விடாது, ஏன்னா அது இதுக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம். ரைட்டா. ஸோ இப்போ இப்படி இருக்கனால என்ன அப்படின்னா, நம்மளால் ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆனாலும் அது யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், அதை டேக்கிள் பண்ணுறதுக்காகவும் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் பேர் தான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த கம்பைல் டைமில் இந்த மாதிரி ஒரு சைஸை வந்து அலோகேட் பண்ணுறதுக்கு பதிலாக, நம்ம வந்து மெமரியை வந்து ரன் டைமில், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நம்ம வந்து ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ண போகிறோம். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், நம்ம வேணும்னா இப்போ இதில் கொஞ்சம் பைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மெமரி அட்ரஸை வந்து நீ ஃப்ரீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது முதல் 50 பைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த முதல் 50க்கு அப்புறம் உள்ள பைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெமரி அட்ரஸ்லாம் வந்து நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம அந்த அட்ரஸை பாஸ் பண்ணோம் ஆர்குமெண்ட்டாக அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிடுறோம் அர்த்தம். ஸோ அந்த மெமரி அட்ரஸ் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரியை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு மெத்தடுக்கு பேர் தான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகே. ஸோ மெமரி எப்படி எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணலாம், அண்ட் தட் டூ டைனமிக்கலி, இதை தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம், அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்க போகிறோம். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன், நேம்னே வச்சுக்கலாமா. ஓகே. ஸோ ஒரு நேம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த பாயிண்டரை நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படும் அப்படின்னா, ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம முதல் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எம் அலாக் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இதில் பக்கத்தில் வந்து நம்ம ஒரு சைஸை கொடுக்கணும், லேட்டஸ்டே நம்ம வந்து 100 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் பாயிண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், செகண்ட் இதில் அந்த பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு 100 சைஸ் அப்படிங்கிறத எம் அலாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் நேம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணேன் அப்படின்னா, லேட்டஸ்டே எஸ்டிஆர் காப்பி அப்படின்னு நான் கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரிங் டேட்டச் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்க்ளூட் கொடுத்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஓகே. சாரி, டெஸ்டினேஷனை கொடுக்கணும்ல. ஸோ இது வந்து டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் வந்து எனக்கு நேமாக இருக்கணும், அண்ட் என் சோர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்கு, அதாவது ஹலோ. நான் அதை இந்த நேம்லேருந்து எடுத்து விட்றேன். ஓகே, கரெக்ட். ஸோ என் டெஸ்டினேஷன் நேம்ங்கிற அந்த ஃபோல் வேரியபிள், அண்ட் என் சோர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணிட்டேன், அண்ட் தென் என்னால் இதை ப்ரிண்ட் பண்ண முடியும். ரைட்டா. ஸோ ப்ரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்து நான் பர்சன்டேஜ் எஸ்க்குள்ளே நான் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி நம்ம அவுட் புட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹலோ அப்படிங்கிறது போல் நான் எக்ஸ்ட்ராவாக கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா. ஸோ இப்போ வந்து நான் லேட்டஸ்டே இப்போ இங்கே எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் ஷார்ட்டாக கேட்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 5 கேரக்டர்ஸ் வச்சுருக்கேன், இதோட சைஸையும் நான் 5 கொடுத்துருக்கேன். ஓகே. 5 கேரக்டர்ஸ் ப்ரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ இங்கே வந்து நான் வந்து 5 கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் 5 நான் அலோகேட் பண்ணால் அது போதும். இதே இது நான் வந்து இதோட சைஸை வந்து கூட்ட போகிறேன், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதோட சைஸ் வந்து மாறுது இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக வந்து நான் இங்கே வந்து சைஸை வந்து ரீஅலோகேட் பண்ண வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீஅலோகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து அது என்ன இதை ரீஅலோகேட் பண்ணணும், அதாவது நேம் அப்படிங்கிறதையும் அண்ட் எவ்வளோ சைஸ்க்கு ரீஅலோகேட் பண்ணணுங்கிறதையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா, லெட்ஸ் 100 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அவ்வளோக்கு வந்து அது வந்து ரீஅலோகேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா, ஹோல் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு வந்து ரீஅலோகேட் ஆகிறதுனால சைஸ் வந்து தேவையானதோட எக்ஸ்ட்ராவே இருக்குது, என்னால் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 5 மெமரி தான் அலோகேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ரீஅலோகேட் அப்படின்னு கொடுத்து நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணனால என்னால் இப்படி வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம் அலாக், இது வந்து மெமரியை அலோகேட் பண்ண எம் அலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரீஅலாக் அப்படிங்கிறது வந்து ரீஅலோகேட் த மெமரி, ஏற்கனவே கம்மியாக சைஸ் தான் இருக்குது, இப்போ நான் புதுசாக ஒரு சைஸ் சொல்கிறேன், அந்த சைஸில் மெமரியை வந்து அலோகேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எம் அலாக் அண்ட் ரீஅலாக்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து இந்த எம் அலாக் மாதிரியே இருக்க இன்னொரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் வந்து சிஅலாக். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஅலாக் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோங்கிறது. செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ். ஸோ 5 எலமெண்ட் அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5, சைஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து 5 கேரக்டர்ஸ் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும், ரைட்டா. நம்ம ஃபர்ஸ்ட் ஹெலோன்னு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கான இது இது. ஓகே, ஹெலோங்கிறது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸோ 10 or 100 என்ன வேணால் கொடுக்கலாம், 1000. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து நான் 100 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவான எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிஅலாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ சிஅலாக்குக்கும் எம் அலாக்குக்கும் என்னடா வித்தியாசம் அப்படிங்கிற வந்து கேட்கலாம், அது வந்து ஒரு நியாயமான கேள்வி. ஸோ இப்போ அந்த ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா, இந்த சிஅலாக் அப்படிங்கிறது வந்து மெமரியை அலோகேட் பண்ணும். ஓகே, அதோடு சேர்த்து இனிஷியலைசேஷனும் வந்து பண்ணும். ஸோ இந்த எம்எலாக் வந்து இந்த இனிஷியலைசேஷனை வந்து பண்ணாது. இந்த இனிஷியலைசேஷன் பண்ணிடும், அன்இனிஷியலைசேஷன் மெமரி இனிஷியலைஸ் பண்ணாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக லெட்டஸே நம்ம வந்து இன்டீஜர்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா, டிஃபால்ட் வேல்யூ 0 வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடும். ஓகே, அண்ட் இதே இது நம்ம எம்எலாக் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும், அதில் கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும், ரைட்டா. எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூமே வந்து அது இனிஷியலைஸ் பண்ணி வைக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து எம்எலாக்குக்கும் சிஅலாக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ சிஅலாக்குங்கிறது ஒரு வேல்யூவை டிஃபால்ட் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடும், எம்எலாக்குங்கிறது அந்த மெமரியை மட்டும் தான் க்ரியேட் பண்ணுமே தவிர எந்த வேல்யூமே வந்து இனிஷியலைஸ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், எம்எலாக், சிஅலாக் அண்ட் ரீஅலாக் அப்படிங்கிற இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ். இதை தவிர ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. நான் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ 100 எலமெண்ட்ஸ் இருக்குது, நம்ம 100 இது எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த நேம் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் யூஸ் பண்ண போகிறது இனிமேல் அப்படின்னா, நான் வந்து இந்த நேம் அப்படிங்கிறத வந்து ஃப்ரீ பண்ணி விடலாம். ஸோ இப்படி பண்ணுறனால அந்த மெமரி வந்து ஃப்ரீ ஆகிடும். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து மெமரி வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த எக்ஸாக்ட் மெமரி வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் கொடுத்து நான் இங்கே இதே இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் எழுதிக்கிட்டு. ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்டா, அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ் வேலி பிரிண்ட் ஆகிருக்கு, ஏன்னா அந்த மெமரி நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு கார்பேஜ் வேலி தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ திருப்பி நம்ம அதே நேம்ங்கிறத பிரிண்ட் பண்ணுறப்ப அதில் எதுவுமே மெமரி அலோகேட் ஆகல, எதுவுமே ஸ்டோர் ஆகலை. ஸோ அந்த இடத்துல இருக்க கார்பேஜ் வேலி தான் நம்மளுக்கு வந்து தருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெமரி அலோகேஷன், டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ மெமரியை வந்து நம்ம ரன் டைமில் அலோகேட் பண்ணிக்கிறோம் அண்ட் ரன் டைமில் இதை வேணால் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுற கான்செப்டுக்கு பேர் தான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு, ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பேசிக்காக வந்து சீல இருக்கிற எல்லாமே மோஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா. ஸோ பேசிக்காக ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பிரிண்ட் அப் ஸ்கேன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் அவுட் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இட்ரேஷன்ஸ் வந்தோம், இஃப் கண்டிஷன் வந்தோம், வைல் லூப், ஃபார் லூப், இந்த மாதிரி எல்லா லூப்பும் பார்த்தோம். அண்ட் தென் அரேஸ் பார்த்தோம், மல்டி டைமென்ஷன் அரேஸ், 2-dimensional அரேஸ் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ஃபைல் ஹேண்ட்லிங், இப்போ வந்து பாயிண்டர்ஸ் முடிச்சுட்டு இப்போ டைனமிக் மெமரி அலோகேஷனில் வந்து நிற்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சீல இருக்கிற எல்லாமே வந்து
ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஸோ டோட்டல் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்த சீரீஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் பாய் பாய்.